வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கரம்பக்குடியிலிருந்து பாலா. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி பேசினேன், இப்போ இனிமேல் எப்படி பேச போகிறேன் அப்படின்ட்டு என்னாலேயே அது வந்து எதிர்பார்க்க முடியலை. நான் ஜஸ்ட் ஃபார் ஃபன், இது ஃபன்னாக நிஜமா என்று நான் அது ஒன்று நான் கண்டுபிடிக்க முடியலை. கூகுளில் போங்க, கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அது கண்டிப்பாக இருக்கும். கூகுள் ப்ரெடிக்டட் அப்படிங்கிற ஒரு இதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண கையோட தி சர்ச் கிளாக் கால்குலேட்டர் ஃபார் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது மாதிரி ஒரு வியூ வரும். அந்த வியூவில் உங்களுடைய டேட்டா பர்த், என்னுடைய டேட்டா பர்த் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், 4/1/1990. இது என்னுடைய பிறந்த வருடம். இங்கடா வந்துடுச்சு. நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்னு போட்டுக்குங்க. டு யூ ஸ்மோக்? எஸ், நான் ஸ்மோக்கிங். பெர் டே 1 பாக்கெட். அண்ட் யோர்ஸ்? என்னுடைய காலேஜ் தொடக்கத்தில் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். அதாவது 2008, 2009, 2010, இங்கிட்ட ஒரு 2 வருஷம், இங்கிட்ட ஒரு 8 வருஷம், 11 வருஷம். அப்புறம் அவுட்லுக், நான் நேச்சுரல், வேறு எதுவும் கிடையாது. ஆல்கஹால் டெய்லி கிடையாது, பெர்மனன்ட். கண்ட்ரி இந்தியா. இல்லடி கிலோ நான் வந்து 75 சென்டிமீட்டர். 60 இருப்பேன்னு சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. கால்குலேட் கொடுங்க, சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த கூட இது மாதிரி வரும், உங்களுடைய முழு வயது. எனக்கு வயசு எப்படின்னா 28, 8 மாதம், 8 நாள் ஆயிடுச்சு. இதில் என்ன விஷயம்னா, நான் எப்போ சாவ போகிறேன் அப்படின்னு வந்துடும். You will live to be 60 years, 6 months and 0 days. அதாவது இன்னும் நான் எத்தனை நாள் இருக்க போகிறேன்னா 11,618 நாள், 13 hours, 39 minutes இருக்க போகிறேன். பார்த்துக்குங்க, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய உயிர் பிரிவும் தருணத்தை யார் கணக்கிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் எதுவரை வாழப் போகின்றீர்கள் என்பதனை இதன் அடிப்படையில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், பாய். நானே